கொரோனா தொற்றை ஒழிக்க அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதே இப்போதைய தேவை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா மேலாண்மை குறித்து பத்து அண்டை நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்ற கருத்தரங்கில் உரை நிகழ்த்திய பிரதமர் மோடி இருபத்தோராம் நூற்றாண்டு ஆசியாவுக்கானது என்றார் ஆசியாவில் குறிப்பாக தெற்காசிய நாடுகள் மற்றும் இந்திய பெருங்கடல் தீவு நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் கொரோனா மேலாண்மைக்காக பிராந்திய அமைப்பில் ஒத்துழைப்பும் தகவல் பரிமாற்றமும் அவசியம் என்றார் ஒத்துழைப்பு மட்டுமே கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான முக்கியமான வழி என்று கூறிய பிரதமர் உலகிலேயே இந்தியாவில்தான் கொரோனா உயிரிழப்பு மிகவும் குறைவாக உள்ளது என்றார் இன்றைய நிலையில் உலக நாடுகளுக்கு அதிகபட்சமாக கொரோனா தடுப்பு மருந்து தேவைப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இதற்கு நாடுகளிடையே ஒத்துழைப்பு இருந்தால்தான் மருந்தை விநியோகிக்க முடியும் என்றார் அத்துடன் நாடுகளுக்கு இடையே மருத்துவர்கள் செவிலியர்கள் பணி நிமித்தம் வந்து செல்ல விசா நடைமுறைகளை எளிதாக்கும் சிறப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் பிராந்திய அளவில் விமான ஆம்புலன்ஸ் சேவைகளை அதிகரிக்க வேண்டும் மருத்துவ அவசர தேவைகளுக்கான இத்தகைய விமான ஆம்புலன்ஸ்களை இயக்க சம்பந்தப்பட்ட நாடுகளின் விமான போக்குவரத்து அமைச்சர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பொது சுகாதார கொள்கைகள் மற்றும் ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டங்களின் வெற்றி பற்றிய தகவல்கள் நம் அண்டை நாடுகளுக்கு நோய் தடுப்பு பணிகளுக்கு உதவும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் தங்களுக்கு இடையே பொது சவாலாக விளங்கும் பருவநிலை மாற்றம் இயற்கை பேரிடர்கள் வறுமை எழுத்தறிவின்மை சமூக மற்றும் பாலின சமச்சீரின்மை போன்ற பிரச்சினைகள் குறித்த தகவல்களை பரிமாறிக் பரிமாறிக்கொள்கின்றன என்று கூறிய அவர் நூற்றாண்டு காலமாக நடைமுறையில் உள்ள கலாச்சார மற்றும் மக்களிடையே ஆன தொடர்புகள் ஆகியவற்றையும் பரிமாறிக் கொள்ள வேண்டும் இதில் நாம் கவனம் செலுத்தினால் தற்போதைய கொரோனா பாதிப்பு சவாலை முறியடிக்கலாம் என்றும் பிரதமர் கூறினார் Special concern about our densely populated region. But from the very beginning, we all made this challenge with a coordinated response. In March last year, we were the first to come together for recognizing the threat. இந்த கருத்தரங்கில் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் மாலத்தீவு மொரிஷியஸ் நேபாள் பாகிஸ்தான் செஷல்ஸ் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்றனர்